கொரோனா இரண்டாம் அலை பரவல் எதிரொலியாக சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுலா பயணிகள் வரத்தின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக 7 மாத காலமாக மூடப்பட்டிருந்த பத்மநாபபுரம் அரண்மனை கடந்த நவம்பர் மாதம் முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டது. தொடர் விடுமுறைகளால் அரண்மனைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது கொரோனா இரண்டாம் அலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் வெளி மாநிலத்தவர்கள் பத்மநாபபுரம் அரண்மனையை காண வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி அரண்மனை வெறிச்சோடி காணப்படுகிறது. கேரளாக்குள்ளார வந்து பத்மநாபபுரம் பேலஸ் வந்திருக்கிறோம். கூட்டம் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினச்சோம். கூட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி இங்கே எல்லா பக்கமும் ஃப்ரீ தான். எல்லா பக்கம் மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. மற்றபடிக்கு எல்லாமே கொரோனானால எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. தற்போது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து வரும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் உடல் வெப்ப பரிசோதனை பிறகு முகக்கவசம் அணிந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மிக குறைந்த அளவிலேயே வரும் சுற்றுலா பயணிகள் எந்தவித கூட்ட நெரிசலுக்கும் ஆட்படாமல் மிகவும் ஆசுவாசமாக அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.